ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் எப்படி பைப்பிங் வித் லேஸ் வச்சு நம்ம தைக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எப்பயும் போல் பைப்பிங்காக வந்து கான்ட்ராஸ்டான, அதாவது ப்ளவுஸுக்கு ஆப்போசிட் கலர் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தா நல்லா லுக்காக இருக்கும். அதனால் நம்ம ப்ளூ கலர் வந்து கிளாத் எடுத்துருக்குறோம். இதுதான் பைப்பிங்காக வந்து எப்பயும் போல் நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸாக நம்ம கட் பண்ணி அது பைப்பிங்காக எப்படி நம்ம கழுத்துக்கு அடித்து திருப்போமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு பிசரெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம அந்த ஜாயிண்டெல்லாம் வந்து அது நல்ல நகத்தால் நம்ம கீறி விட்டோம்னு சொன்னால் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒன் சைடு மட்டும் நம்ம ஒரு மிதி எடை ஒரு 1/4 இன்ச் அளவு துணியை மடித்து தச்சு ஓரத்தையில் போட்டுக்கிறோம். ஓரத்தையில் போட்டு அப்புறம் சரியாக நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் அளவு வச்சு நம்ம மீதி இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதாவது மடித்து விட்ட ஒரு பக்கம் மடித்து விட்டுருக்குறோம், மீதி இருக்கிறதுல அந்த மடித்து விட்டதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திருந்தால் போதும் நமக்கு. அந்த 1/4 இன்ச் அளவு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரே ஷேப் ஒரே லெவலில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எப்பயும் போல் பைப்பிங் கரெக்டாக வந்து நம்ம மேல் ப்ளவுஸோட மேல் பக்கமாக வச்சு தைக்கணும். தைக்கும்போது இந்த ப்ளூ கலர் துணி இருக்கு இல்லைங்களா, பைப்பிங் கயிறு துணி, அது ஒரு நூல் நம்ம இழுத்த ஒரு நூல் இழுத்தாப்பில் நம்ம தைச்சாதான் நம்ம மடித்து தைக்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ நம்ம அடித்து திருப்புகிறோம். அந்த அடித்து திருப்பும் பொழுது நம்ம மடிக்கும்போது கரெக்டாக ஒரே லெவல், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே லெவலில் நம்ம துணியை மடிக்கணும். ஒரு இடத்துல மொத்தமாகவும் ஒரு இடத்துல மெலிசாகவும் நம்ம மடிச்சிடக்கூடாது. அதேமாரி தையல் வந்து ப்ளூ கலர் துணியில் தையல் ஏறிடக்கூடாது, கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம ஃபுல்லாக பைப்பிங் வச்சாச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ஒரே லெவலாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பைப்பிங் ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ இதில் தான் நம்ம வந்து லேஸ் வைக்க போகிறோம். அந்த லேஸ் எப்படி ரெடி பண்ணணும் பாருங்கள். கோல்டன் துணியில் வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் பீடிங்கெல்லாம் நம்ம கிராஸ் பீஸில் போட்டால் தான் பெண்டிலெல்லாம் நம்ம நல்லா ஃபினிஷிங்காக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கிராஸ் பீஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த நெக்குடைய சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை நம்ம கரெக்டாக கிராஸ் பீஸில் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணி அந்த பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து அழகாக மடித்து கச்சாவாக நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம பீடிங் மாதிரி தைக்கிறோம். இந்த பீடிங்கை தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம். பைப்பிங் வச்சுட்டு இந்த லேஸ் வச்சோன்னு சொன்னால் ரொம்ப ஹைஜீனிக், நல்லா லுக்காக இருக்கும். அதனால் இப்போ நம்ம கோல்டன் கலர், அதாவது கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் வந்து கோல்டன் கலர் இருக்கிறதால நம்ம வந்து இந்த பார்டர் வைக்கிறோம். கரெக்டாக பைப்பிங் பக்கத்தில் நம்ம அந்த கோல்டன் பார்டர் வந்து நம்ம வைக்க போகிறோம். குறிப்பாக இந்த பார்டர் வைக்கும்போது நீங்கள் பொடி தையல், அதாவது சின்ன தையலாக நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம ஓரத்தையில் கரெக்டாக போடணும், நல்லா மெலிசு தான் மெலிசான தையலாக போடணும்.
இந்த ரெண்டாவது தொழில் நம்ம போடும் பொழுது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ப்ராடாக இல்லாமல் கரெக்டான அளவு அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும், இல்லைனா நெக் வந்து ப்ராடாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதை பார்த்து தைச்சிக்கணும். பெண்டில் மட்டும் நம்ம கரெக்டாக கையை வச்சு திருப்பிக்கணும். நம்ம தச்சு முடித்தாச்சு. அந்த சென்டரில் நம்ம பார்டரில் போடலாம். அந்த தையல் மட்டும் பிரிச்சுட்டா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள், பார்டரு வித் லேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.